ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் தமிழ்நாடு தேட்டர் டூரில் டூர் நம்பர் 50 தாங்க போக போகிறோம். இந்த டூர் நம்பர் 50 எங்கே போகிறோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜெர்னிங்க. ஆல் தமிழ்நாடு தேட்டர் டூர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேட்டர்லேயும் படம் பார்க்கணுன்றது தாங்க என்னோடய ட்ரீம். அதை நோக்கி டூர் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 50வது ஸ்க்ரீனில் படம் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டூர் நம்பர் 50 நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோன்றது. அண்ட் இந்த டூர் நம்பர் 50 எந்த தேட்டர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சண்முகா தேட்டர் தாங்க போகிறோம். இந்த தேட்டர் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மூலக்கடைன்ற இடத்துல தான் இருக்குது இந்த தேட்டர். அப்புறம் இந்த தேட்டர் டூர் நம்பர் 50 நம்ம இங்கே போகிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டூர் நம்பர் 47 சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரம் 2 டூர் முடிச்சிட்டோம்னா டூர் நம்பர் 50 கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க நம்ம ஆல் தமிழ்நாடு தேட்டர் டூரில். அதனால் உங்களுக்கு பிடிச்ச தேட்டர் இந்த தேட்டர் போகிறவங்க போங்க அப்புறம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச தேட்டர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அதில் ஒரு தேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்ததே ஒரே ஒரு கமெண்ட் தான். ஓல்ட் டைம்ஸ் என்ற ஒரு ஐடியிலிருந்து நமக்கு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி சண்முகா தேட்டர் ரெனோவேஷனுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ, 50வது வீடியோவாக அதை போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த டூர் நம்பர் 50 அங்கே போயிட்டுருக்கோம். நான் ஏதோ நிறைய கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு ஒரு இதில் இருந்தேன். ஆனால் ஒரே ஒரு கமெண்ட் வந்தது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் நமக்காக அந்த ஒரு உள்ளம் கமெண்ட் பண்ணியிருக்கேன்றது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. அப்புறம் இந்த தேட்டரோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லணுன்னா, இந்த தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1960 கட்டியிருக்காங்கங்க. கட்டும் போது இந்த தேட்டரோட பேர் வந்து வெங்கடேஸ்வரா தேட்டராக இருந்திருக்கு. அப்புறமா கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு அப்புறம் 1992 அவங்க வந்து வேற ஒருத்தருக்கு விற்கிறாங்க. அவங்க விற்றதுக்கப்புறம் அந்த தேட்டரை வாங்கினவங்க வந்து அந்த தேட்டருக்கு வந்து வெங்கடேஸ்வரா தேட்டர் இந்த பேரை மாற்றி சண்முகா தேட்டர்னு ஆரம்பித்து இன்றைக்கி வரையுமே நடத்திட்டு வராங்கங்க. இது லாஸ்ட் 2 மந்த்ஸுக்கு முன்னாடி வரையுமே ஏசி இருக்கும், 4K ஸ்க்ரீன் இருக்கும், டால்பி அட்மாஸ் சவுண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் சீட்டிங் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் தெரியுமா, அங்கே உங்களுக்கு அந்த இந்த ஓல்டு சீட்டெல்லாம் இருக்குமே, அந்த பலக மேலே லைட்டாக ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சது அந்த மாதிரி ஒரு சீட்டாக தான் இருந்திருக்கு. இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ரெனோவேஷன் பண்ணி இன்னத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு தேட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு. அப்புறம் இந்த தேட்டரோட ப்ரொஜெக்டர் சவுண்டை பற்றி கேட்டிங்கன்னா, சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொஜெக்டர் வந்து 4K ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சீட் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆடிட்டோரியம் தான். ஸோ இந்த தேட்டரில் இப்போ ரெனோவேஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கப்புள் சீட் இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சீட் புக் பண்ணிங்கன்னா 2 டிக்கெட்டாக தான் புக் பண்ண முடியும், 1 டிக்கெட்டாக புக் பண்ண முடியாது. ஜோடியாக 2 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு பின்னாடி அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த 2-3 ரோல் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. சண்முகாதேட்டர் வந்ததே 4 பேர் தான் வெளியூர் வந்துட்டு புதுசு புதுசா நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன்.
ஹால் தமிழ்நாடு தேட்டர் டூ டூர் நம்பர் 50 ஸ்ரீ சண்முகா தேட்டர்லேருந்து படம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்குங்க. தேட்டர் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப பெரிய ஸ்க்ரீன், இந்த 18mm ஸ்க்ரீனோ ஏதோ சொல்லுவாங்க, அது எனக்கு சரியாக வாயில் கூட வரல. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்க்ரீனுங்க. ஸ்க்ரீன் ரொம்ப சூப்பராக இருக்குது, பிரைட்னஸ் அண்டு அந்த 4K ப்ரொஜெக்டர் நல்லா தெரியுது. எனக்கு சிங்கிள் ஸ்க்ரீன் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஸ்க்ரீனாகவே ரொம்ப பெருசாக இருக்கும், உள்ள ஆடிட்டோரியம் ரொம்ப பெருசாக இருக்கும். அது உள்ளே போனாவே அந்த இதாண்டா தேட்டரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்க்ரீனு வேறு லெவலில் இருக்குது. அண்ட் சவுண்டை பற்றி சொன்னோன்னா, சவுண்டு உண்மையாகவே செம்மையாக இருக்குங்க. சும்மா டும்மு டும்முன்னு கேட்குற அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. இந்த சவுண்ட் எஃபெக்டெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. படத்தில் சொல்லலை, நான் தேட்டரில் இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேன். படமும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் சீட் கம்ஃபர்டபுள் வந்து பார்த்திங்கன்னா, சீட் கம்ஃபர்டபுள் நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பரானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஆனால் சீட்டிங் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருக்குது, பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் சவுண்டு ஸ்க்ரீன் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஒரு செம்ம சவுண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீ மறக்காமல் இந்த தேட்டர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீ சண்முகா தேட்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் ஓவரால் இங்கே வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து 130 ரூபா தாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இவ்வளோ கம்மி ப்ரைஸெல்லாம் இவ்வளோ நல்ல ப்ரொஜெக்டரோட ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சூப்பர். ஏன்னா நீங்கள் சிட்டி உள்ளாரெல்லாம் ஒரு தேட்டர் போனீங்கன்னா 190 ரூபா ஒரு டிக்கெட் ப்ரைஸ். அப்படி இல்லாமல் இங்கே 130 ரூபாலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு தேட்டராக இருக்குது. ஓவரால் தேட்டர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இதே மாதிரி இனி ஒரு புதிய தேட்டர் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் குலவெறி. பாய் பாய்.